தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் போலீஸ் நிலையத்தில் போலீஸ்காரர்களாக இருக்கும் அமிர்தராஜ், மணிபாரதி ஆகியோர் ஆரம்பாக்கத்தில் ஞாயிறன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஒரு கார் நின்றிருந்தது. குடுவாஞ்சேரியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்ற இளைஞர் இளம் பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தார். காரை தட்டிய போலீசார் இருவரிடமும் விசாரித்தனர். எனக்கும் இவளுக்கும் திருமணம் நிச்சயமாகியுள்ளது, தனியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் என கிருஷ்ணன் சொன்னார். ஆனால் போலீசார் விடவில்லை. உங்களை வீடியோ மற்றும் போட்டோ எடுத்துவிட்டோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க என மிரட்டினர். இன்னும் சில நாட்களில் திருமணமாக போகிறது, கேஸ் போடாதீங்க சார் என கிருஷ்ணனும் பெண்ணும் கெஞ்சினர். அதற்கு போலீசார் 10,000 கொடுத்தால் விட்டு விடுகிறோம் என்றனர். கையில் பணம் ஏதும் இல்லை. அக்கவுண்டில் 4,000 ரூபாய்தான் இருக்கிறது என கிருஷ்ணன் கூறியுள்ளார். அந்த பணத்தை ஜிபே செய்யும்படி போலீசார் கூற கிருஷ்ணன் அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு போனதும் இன்னும் 3,000 ரூபாயை அனுப்பு, இல்லாவிட்டால் கேஸ் போடுவோம் என கிருஷ்ணனிடம் கூறிவிட்டு போலீஸ்காரர்கள் அமிர்தராஜ், மணிபாரதி ரோந்து பணியை தொடர்ந்தனர். கடுப்பான கிருஷ்ணன் 100க்கு போன் செய்து நடந்ததை கூறினார். ஜிபே போன் நம்பரையும் சொன்னார். தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் போலீஸ்காரர்கள் மணிபாரதி, அமிர்தராஜிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரித்தனர். போனை செக் செய்தபோது ஜிபே மூலம் லஞ்சம் பெற்றது உறுதியானது. இருவரையும் மணிமங்கலம் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனா்.